ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் பார்க்க போகிறது புதினா சட்னி. எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு காட்டுறேன். முதல்ல வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரெண்டு பல் இல்லை மூணு பல் பூண்டு, புளி கொஞ்சமாக, ஒரு அஞ்சு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம், தேங்காய், கடல, இஞ்சி, அவ்வளோதாங்க இது தேவையான பொருட்கள். இப்போ வடைச்சட்டி எடுத்துக்கலாம். வடைச்சட்டி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிட்டு முதல்ல பூண்டை போட்டுடலாம். பூண்டை போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பூண்டை போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு நம்ம புளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் சீரகமும் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியும் போடுறேன். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது முன்னாடியே போட்டால் கொஞ்சம் கருகிடும், அதனால் கொஞ்சம் வெங்காயமும் இதுவும் போட்டதுக்கப்புறம் நம்ம போடுறோம். ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மின்ட் லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கத்தை போட்டுக்கலாம். இங்கத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இன்னும் கடலையும் தேங்காயும் மட்டும்தான் போடணும். நல்லா ஃப்ரை, இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடலை போட்டுக்கோங்க. கடலை போட்டுக்கோங்க, ஒரு கையளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு ஆட்டிடுங்க. இதுக்கு தாளிச்சி போடுறதுக்கு கருவேப்பிலை, கடுகுளுத்தம் பருப்பு, அவ்வளோதாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு எடுத்து போட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம் பருப்பு போட்டுடலாம். நல்லா அது கொஞ்சம் பொன்னிற ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எடுத்து தாளித்து போட்டாச்சு. நம்ம சட்னி ரெடி. சூப்பராக நல்ல ஃப்ளேவரோடு இருக்குங்க. சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.